Hi friends, welcome to our channel Nava CC Cooks. இன்னைக்கு இந்த ஆர்கானிக் அல்வா பாருங்க எவ்வளவு சூப்பரா வந்திருக்குன்னு சொல்லிட்டு இது corn flour இல்லாம எந்த வகையான கெமிக்கல்ஸும் கலருக்காக யூஸ் பண்ணாம வீட்ல இருக்கிற பொருட்களை மட்டும் வச்சு சூப்பரா செய்ய போறோம். இதுக்கு முக்கியமான பொருள் என்ன தெரியுமா? கேட்கும்போதே அசந்து போயிடுவீங்க. நம்ம சாதம் வடிக்கிற கஞ்சி தண்ணி இருக்கு பாருங்க, அதுதான் இதோட மெயின் பொருள். கஞ்சி தண்ணியை வச்சு தான் நம்ம இந்த அல்வாவை பண்ணியிருக்கோம். இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. இதுக்கு தேவையான மற்ற பொருட்கள் எடுத்திருக்கேன். ஏலக்காய், இதை தோல் எடுத்துகிட்டு இந்த விதைகளை மட்டும் நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி முந்திரி பருப்பு, இதையும் வந்து தேவையான அளவில் உடச்சி எடுத்துக்கலாம். இது எள்ளு, மேலே இருக்கிற தோலை மட்டும் நீக்கிட்டு புறையோடு இருக்கிற எள்ளு, வறுத்த எள்ளு தான் எடுத்திருக்கேன். எந்த எள்ளு வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். சர்க்கரை போட இஷ்டம் இல்லாதவங்க நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இது பீட்ரூட், அதாவது இன்றைக்கி கெமிக்கல் எதுவும் போடாமல் நம்ம கலருக்காக பீட்ரூட்டை சேர்த்துட்டு இந்த அல்வாவை பண்ண போகிறோம். இந்த பீட்ரூட்டை தோல் சீவிட்டு ரவுண்ட் ரவுண்டாக வட்டத்தில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். மற்றதையும் இதை நசுக்கிட்டோம், இதை உடச்சிட்டோம், எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட நெய், முக்கியமான பொருள், இதை சொல்ல விட்டுட்டேன். இது ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு, ஒரு 50 ml நெய் இல்லைன்னா எண்ணெய், சாதாரணமாக நம்ம சமைக்கிற எண்ணெய், எந்த எண்ணெய் வேணாலும் இதை யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். எல்லாமே நல்லாயிருக்கும். இன்றைக்கான டிப் பகுதி, ஏலக்காய் விதைகளை நம்ம எடுத்துருக்கோம், தோலை எடுத்துட்டோம். தோலோடு போட்டாலும் ஏலக்காய் விதைகளை மட்டும் போட்டாலும் நம்ம போட்டு அரைக்கும் போது மிக்சியில் அறப்படாது, முழுசாகவே இருக்கும். அதனால் அது கூட கொஞ்சமாக சர்க்கரையை சேர்த்து அரைச்சோம்னா நல்லா தூளாயிடும். இந்த மாதிரி அரைச்சி பாருங்கள். இப்போது பொன்னி அரிசியோட கஞ்சி தண்ணி தான் எடுத்திருக்கேன். இது ஏறக்குறைய 2 லிட்டர் அளவுக்கு தண்ணி இருக்குது. திக்காக இருக்கிற தண்ணியை மட்டும் தான் எடுத்திருக்கோம். இது நல்லா கொதிச்சு வரட்டும். அந்த டைமுக்குள்ளே நம்ம பீட்ரூட்டை வட்ட வட்டமாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி நுர வரும்போது இதெல்லாம் எடுத்து போட்டுருவோம். எந்த அளவுக்கு நுர வருதோ அதெல்லாம் ஃபுல்லாகவே எடுத்துட்டோம்னா இந்த அல்வா சூப்பராக வரும். கஞ்சியில் செய்கிறதுனால இந்த அல்வாவில் கஞ்சி ஸ்மெல் வருமோ அப்படின்னு நினைக்க வேண்டாம். கஞ்சியோட எந்த வாசனையும் இதில் இருக்கவே இருக்காது. சுத்தமாக யாராலையுமே இது கண்டுபிடிக்கவே முடியாது, கஞ்சியில் செஞ்ச அல்வான்னு. தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போது வட்ட வட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த பீட்ரூட்டு பாருங்கள், எதுக்காகனா இதை எந்த மாதிரி வேணாலும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் இருக்கிற கலர் வந்து சீக்கிரமாக வெந்து நமக்கு இந்த கஞ்சியில் இறங்கணும். அதனால தான் நான் இந்த மாதிரி வட்ட வட்டமாக ரொம்ப கட்டியாக இல்லாமல் மெலிசாக கட் பண்ணியிருக்கேன். இந்த கலர் வந்தவுடனே நம்ம இந்த பீட்ரூட்டை எல்லாத்தையுமே வந்து தனியாக எடுத்துட போகிறோம். இதுலேயே வைக்க போகிறது இல்லை, அரைச்சிட்டுலாம் நம்ம சேர்க்கலை. இதை டைரெக்டாக இதில் சேர்த்துட்டு பாருங்கள், போட்ட உடனே எவ்வளோ அழகாக சூப்பரான பிங்க் கலர் வந்திருக்கு. கடைசியாக நமக்கு இந்த மாதிரி ரெட் கலராக அல்வா வந்துடும். நல்லா கொதிச்சு வரட்டும், அடுத்து எடுக்கலாம். இப்போ இதில் இருக்கிற பீட்ரூட் எல்லாமே நம்ம எடுத்துடலாம். பீட்ரூட்டு எப்படி கலர் போயிட்டு, இதில் இருக்கிற எல்லா கலருமே இதில் இறங்கிடுச்சு. இன்றைக்கி நம்ம ஆர்கானிக் முறையில் தான் நம்ம இந்த அல்வாவை பண்ணுறோம். எந்த கெமிக்கலுமே இதில் ஆட் பண்ணல. இதில் போட்டிருக்கிற எல்லா பீட்ரூட்டையுமே நம்ம இப்போ ஒவ்வொன்றா எடுத்துடலாம். அரை கிளாஸ் அளவுக்கு நெய் வச்சுருக்கோம், இதை இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்க வச்சு சுண்டை வச்சுக்கணும். இப்போது இதில் சேர்த்தாச்சு. ஏலக்காய் ஒரு 6-7 ஏலக்காய் தோலை எடுத்துட்டு அந்த விதையை மட்டும் கொஞ்சம் சர்க்கரையோடு சேர்த்து, ஒரு ஸ்பூன் சர்க்கரையோடு சேர்த்து பொடி பண்ணியிருக்கேன். குரு மட்டும் தனியாக நல்லா தூள் ஆகாது, அதனால தான் வந்து கொஞ்சம் சர்க்கரை சேர்த்து தூள் பண்ணியிருக்கோம். 2 லிட்ரு தண்ணி எடுத்ததுனால நம்ம 1/4 கிலோ, 1 கப் அளவுக்கு 1/4 கிலோ சுகர் சேர்க்குறோம். இது நல்லா கரைஞ்சி
திக்கான பதத்துக்கு வரட்டும். இப்போ பாருங்கள் கலர் நல்லா சிகப்பு கலர் வர ஆரம்பிச்சிடுச்சு. எங்கிட்ட வேறு பாத்திரம் இல்லை, இந்த ஸ்டீல் பாத்திரத்துலேயே கொஞ்சம் நெய் போட்டு இதை தடவி வச்சுருக்கேன். ரெடியான உடனே நம்ம ஊற்றிடணும். ஒரு பொருள் சொல்ல மறந்துட்டேன், ஒரு சிட்டிகை உப்பு. இது எதனாலனா இனிப்பு நல்லா எடுத்து கொடுக்கறதுக்காக சால்ட்டு சேர்க்குறோம். இது முதல்லையே சேர்த்துக்கோங்க, எல்லா பொருளும் சேர்க்குற டைமில் சேர்த்துருங்க. கேரளா ஸ்டைல் அல்வான்றதுனால நான் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நொறு நுறையாக வந்ததெல்லாம் அடங்கிட்டு நல்ல பாத்திரத்துலேருந்து விட்டு வருது பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் இதை எடுத்து இந்த பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போது நம்ம ஊற்றுறேன் நெய் எல்லாமே வந்துட்டு இதில் சேர்ந்துருக்கு. பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போது இதை எல்லாத்தையும் நல்லா சமப்படுத்திட்டு ஆற வச்சுருவோம். வாயில் போட்டாலே கரையிற மாதிரி ஒரு அனுபவம். நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டி தனியை வச்சு லைக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.